श्रीशैल वंश्याध्वरितलजस्य नारायणार्यस्य कृपैकपात्रम् तस्यात्पदं श्रीवरदार्य सूर्यं विद्वद्वरेण्यं प्रणतोऽस्मि भक्त्या श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे प्रणीमहे च तत्राद्यौ दंपती जगतांपति शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रिये व्यासं वसिष्ठनत्तारं शक्तेः पौत्रमगल्मठम् पराशरात्मजं वन्दे सुगतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्तै विष्णवे प्रभविष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। श्री विष्णु धर्मं என்று இருக்கக்கூடிய ஒரு புராண கிரந்தம், அதிலே சொல்ல விஷயங்களை சுருக்கமாக நாம் இன்றிலிருந்து ஆரம்பித்து பார்க்கலாம். ஸ்ரீ விஷ்ணு தர்மம் என்பது ஒரு இதிகாச கிரந்தம் என்று சொல்வார்கள், அப்படி இல்லாட்டா புராண கிரந்தம் என்பதாக சொல்வார்கள். 18 புராணங்கள் இருந்தாலுமே உப புராணங்கள் அதுபோல எத்தனையோ அதிகப்படியான புராணங்கள் உண்டு. இந்த 18 புராணங்களும் எப்படி பிரமாணமோ அந்த மாதிரி பிரமாணமான புராணங்கள் நிறைய உண்டு. அதுல ஒண்ணுதான் ஸ்ரீ விஷ்ணு தர்மம் என்பது. அதுபோல ஸ்ரீ விஷ்ணு தர்மோத்தரம், விஷ்ணு தர்மோத்தர புராணம் அப்படின்னும் ஒரு புராணம் இருக்கு. ஸ்ரீ விஷ்ணு புராணம் எந்த அளவு பிரமாணமோ அந்த அளவு இதெல்லாமும் பிரமாணம். இன்னும் சில பேர் சொல்லுகிறார்கள், ஸ்ரீ விஷ்ணு புராணம், ஸ்ரீ விஷ்ணு தர்மம், ஸ்ரீ விஷ்ணு தர்மோத்தரம் என்பதாக இது மூணும் சேர்த்து ஒரே புராணமாகத்தான் முதல்ல இருந்தது. பிற்காலத்தில் சௌரியத்துக்காக அதை பிரித்து மூன்றாக பிரித்து கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லுபவர்கள் கூட உண்டு. ஆனால் நம்ம சம்பிரதாயத்துல பெரிய ஆச்சாரியர்கள் யாரும் அப்படி காண்பிச்சதா தெரியல, அப்படி சொன்னதாக தெரியல. ஆனாலுமே ஸ்ரீ விஷ்ணு தர்மம் என்கிற இந்த புராணத்தை நம்ம ஆச்சாரியால் எல்லாருமே ரொம்ப ஆதரவோட அவர்கள் பிரமாணமாக சுவீகரித்திருக்கிறார்கள். ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலிருந்து எத்தனையோ விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் எல்லாருமே சொல்லியிருக்கிறார்கள். ஸ்ரீ விஷ்ணு தர்மம் அப்படிங்கிறது தர்மங்கள்லே சிரேஷ்டமான தர்மம், வைஷ்ணவ தர்மம். எப்படியானால் ஸ்ரீ மகாபாரதத்திலே வைஷ்ணவ தர்மம் அப்படின்னு விசேஷமாக ஒரு பர்வா இருக்கும். அந்த மாதிரி விசேஷமான வைஷ்ணவ தர்மங்களை சொல்லக்கூடிய ஒரு உத்தமமான கிரந்தமாக இது இருக்கு. ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலிருந்து எத்தனையோ வச்சனங்களை ஸ்ரீபாஷ்யக்காரரே எடுத்து சாதித்திருக்கார். ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானத்துல சுத பிரகாசிகளையும் சாதித்திருக்கார். சுவாமி தேசிகன் பல இடங்கள்ல சாதித்திருக்கார் விஷ்ணு தர்ம வச்சனங்களை எல்லாம். நம்ம ஆழ்வார்கள்லாம் பல இடங்கள்ல இதை பின்பற்றி பாடல்கள் அருளியிருக்கிறார்கள். குறிப்பாக பார்க்கணும்னா தொண்டடிப்புடி ஆழ்வார் வந்து முட்கல உபாக்கியானம் அப்படின்னு ஒண்ணு சாதிக்கிறார். நமனும் முட்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அப்படின்னு சாதிக்கிறார். முட்கலன் ஒருத்தனுடைய சரித்திரம், அது எந்த புராணத்துல இருக்குன்னு தேடி பார்த்தா எங்கேயும் கிடைக்கல, ஆனா ஸ்ரீ விஷ்ணு தர்மத்துல இருக்கு. அந்த மாதிரியாக இன்னும் சில இது, க்ஷத்திர பந்துவன்னே பராங்கதி கண்டுகொண்டான் க்ஷத்ரபந்து உபாக்கியம், அதுவும் ஸ்ரீ விஷ்ணு தர்மத்துல இருக்கு.
அதனால ஆழ்வார்களே விஷ்ணு தர்மத்தை ரொம்ப ஆதரவோடு கூட சீகரித்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது. அதனால்தான் நம்ம ஆச்சாரியர்களும் ரொம்ப ஆதரவோடு சீகரித்திருக்கிறார்கள் அப்படின்னா ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படியானா நம்ம சம்பிரதாயத்துல நம்ம ஆச்சாரியர்கள் விசேஷமா ஏத்துன்றபடினால அதனால இது விசேஷம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது பிராச்சீனமா இருக்கக்கூடிய புராணம், அதனால்தான் இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆதிசங்கரர் கூட இந்த விஷ்ணு தர்ம வச்சனங்களை காமிச்சிருக்காராம். சாந்தோக உபனிஷத் பாஷ்யம், ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யம், அதெல்லாம் எடுத்து காமிச்சிருக்கார். ஆதிசங்கரரும் பரம வைஷ்ணவரா இருந்தவர், அவர் கூட பல இடங்கள்ல ஸ்ரீ விஷ்ணு புராண வச்சனங்கள் தான் எடுத்திருக்கார். அவர் மற்ற சிவபுராணமோ லிங்க புராணமோ அதெல்லாம் எடுக்கல். அவருடைய கிரந்தங்கள்லேயே ஸ்ரீ விஷ்ணு புராண வச்சனங்கள், ஸ்ரீ விஷ்ணு தர்மோத்தர வச்சனங்கள் இதெல்லாம் தான். இந்த மாதிரி இப்ப விஷ்ணு தர்மம் இதுல இருக்கக்கூடிய வச்சனங்கள் இதெல்லாம் தான் காமிச்சிருக்கார். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா கூட வைஷ்ணவ பிரதிமா அப்படின்னு சாலக்கிராமம், பகவானுடைய அர்ச்சாமூர்த்தி இதெல்லாம் தான் உதாரணமா சொல்லியிருக்காரே தவிர மற்றதையெல்லாம் சொல்லல. அது மாத்திரம் இல்லாமல் யாதவ பிரகாசர் அவர் கூட இந்த ஸ்ரீ விஷ்ணு தர்ம வச்சனங்களை எடுத்திருக்கார். தேசிகன் பல இடங்கள்ல சாதிச்சிருக்கார். அதனால பிற மதத்தை சேர்ந்த மகான்கள் இருக்கிறார்களே அவ கூட இதை உதாகரித்து இருக்கிறார்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னும் போது இது பிராச்சீனமானது, இது வைதிகமானது, வைதிகர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆச்சாரியர்கள் பெரியவாச்சான் பிள்ளை, பிள்ளை லோகாச்சாரியார், அந்த மாதிரியான ஆச்சாரியர்கள் அவர்களும் இதை உதாகரித்து இருக்கிறார். ஆழ்வார்களே இதை அடிப்படையாக வைத்து பாசம் சாதித்திருக்கார்னா அதுக்கு மேல நம்ம விஷயமா சொல்ல வேண்டியது எதுவும், ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியது எதுவுமே கிடையாது. இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, வைஷ்ணவ தர்மங்கள் விஷ்ணு பக்தர்கள் அவர்கள் என்னென்ன தர்மங்களை எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயம் தான் இதுல இருக்கு. அதனால தான் ஸ்ரீ விஷ்ணு தர்மம் அப்படிங்கிறதாக இதுக்கு பெயர். இது வந்து சௌனக மகர்ஷி அருளி செய்தது. எப்படியானா ஸ்ரீ விஷ்ணு புராணம் பராசர மகர்ஷி அருளி செய்ததும் அந்த மாதிரியாக இது சௌனக மகர்ஷி அருளி செய்தது. ஸ்ரீமத் பாகவதங்கிறது சுக மகர்ஷி அருளி செய்ததுன்னு சொல்ல முடியும். சதானீகர் அப்படிங்கிற ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார், பரீட்சித் மகாராஜருடைய பேரன் இவர். பரீட்சித் மகாராஜர் எல்லாருக்கும் தெரியும், பாண்டவர்கள் அர்ஜுனனுடைய பேரனாக வந்தவன் பரீட்சித் மகாராஜன். அவருடைய பேரன் சதானீகர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு சௌனக மகரிஷி அவர் வந்து இந்த விஷ்ணு தர்மத்தை உபதேசம் பண்ணார். அவர் கேட்டார், கேட்கச்ச விஷ்ணு தர்மத்தை உபதேசம் பண்ணார் என்பதாக இந்த உபாக்கியானத்துல இருக்கு. இதுல இன்னும் சில மகர்ஷியுடைய பெயர்கள்லாம் கூட இருக்கு, புலஸ்தி மகர்ஷி, தார்பிய மகர்ஷி. என்ன அவர்கள்ல சம்வாதமாக தான் இவா சொன்ன விஷயத்தான் அவாளும் சொல்றா, அவா சொன்ன விஷயத்தான் இவாளும் சொல்றா, மகர்ஷிகளுடைய தர்மம் தானே இது அப்படிங்கணும். இதுல பல தர்மங்களை காமிக்கிறார். சாத்விகமான புராணம் இது. 109 அத்தியாயங்கள் ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலே இருக்கு. இதுல வந்து இந்த கிரந்தம் ரொம்ப நாளா கிடைக்காமையே இருந்தது, அதாவது ஓலைச்சுவடியில இருந்தது. ஆனால் சமீப காலத்துல இத ஆச்சரியமான முறையில முத்திரணம் பண்ணி கொடுத்திருக்கார். குறிப்பாக நம்ம சேட்லூர் சுவாமி, பையம்பாடி சிவசங்காச்சாரியா சுவாமி, அவர் எத்தனையோ கிரந்தங்களை முத்திரணம் பண்ணார். அதுல ரொம்ப ரொம்ப குறிப்பாக சொல்லணும் இந்த புஸ்தகத்தை, ஏன்னா ஏதோ தெலுங்கு லிபியில இங்க அங்கே எங்கேயோ இருந்த புஸ்தகம், யாராவது பெரியவாள்லாம் பார்த்துருக்கலாம் ஆனா அடியர் மாதிரி இருப்பாள்லாம் பார்த்தது இல்லை. இந்த மாதிரி புஸ்தத்தை விஷ்ணு தர்மத்தையும் பார்த்ததே கிடையாது. அப்போ இந்த சுவாமி தான் வந்து அதை முத்திரணம் பண்ணி கொடுத்தார். இந்த மாதிரி அவருக்கு வேண்டிய சகாயங்கள் அதெல்லாம் அங்க செய்து கொடுத்தவர்கள் மகான்கள் கூட. சகாயம்னா இந்த புஸ்தகத்தை ஓலைச்சுவடியெல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்து இந்த காரியங்கள்லாம் பண்ண முடியும். அப்போ அதையெல்லாம் விசேஷமாக பண்ணியிருக்கார். சந்தானம் சுவாமி அப்படின்னு சுவாமியானவர் பல பாடபேதங்கள்லாம் காமிச்சு எந்தெந்த ஓலைச்சுவடி எங்க இருக்கோ அதெல்லாம் பரிசிரமப்பட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுத்து அவர் ஒரு மகத்தான ஒரு கைங்கரியம் ஒண்ணு பண்ணியிருக்கார். இவா ரெண்டு பேருடைய ஒரு முயற்சியினாலே
நமக்கு இப்ப ஆச்சரியமாக இந்த புஸ்தகம் ஸ்ரீ விஷ்ணு தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்த உத்தமமான புஸ்தகம் இப்பொழுது கிடைக்கிறது. அதிலே சொன்ன ரீதியிலே பகவான் விஷ்ணுவை ஸ்மரித்து கொண்டு நாம் இப்பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கலாம். இதுல ஆரம்பத்துல முதல் அத்தியாயம் அதுல மங்கள ஸ்லோகமாக ரெண்டு ஸ்லோகம் வச்சிருக்கா. பொதுவா எல்லாரும் சொல்ற வழக்கம் இதுல இருக்கிற ஸ்லோகம் இல்ல, பொதுவான ஸ்லோகம். நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்சைவ நரோத்தமம் தேவியம் சரஸ்வதியின் வியாசம் தத்தோஜய முதீரையேத் என்பதான மகாபாரதம் மற்றும் புராணங்கள் இதெல்லாம் பாராயணம் பண்ணும்போது சொல்லக்கூடிய ஸ்லோகம். தோஹிபாயனோஷ்டபுட நிஸ்திருதம பிரமேயம் புண்ணியம் பவித்ரம் அத பாபஹரம் சுபஞ்ச யோ பாரதம் சமதிகச்சதி வாச்சியமானம் கிந்தஸ்ய புஷ்கர ஜலைரபிஷேசனேன. இது மகாபாரதத்தில் இருக்க ஸ்லோகம். மகாபாரதம் ஒருத்தன் வந்து நன்னாக வாசிச்சு அது புண்ணியமாக பவித்திரமாக இருக்கக்கூடியது, அதை வாசிச்சு தெரிஞ்சிட்டானா வேற என்ன வேணும்? அவன் போய் அங்கங்க போய் தீர்த்த ஸ்நானங்கள்லாம் பண்ண வேண்டாம், இதுவே அவனுடைய மனசை சுத்தமாக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இங்கே துவைபாயன அப்படின்னு வியாசர் அருளி செய்தது, தன்னுடைய திருவாய் மொழியினாக வியாசர் அருளி செய்தது அப்படின்னு இருக்கு. அதனால பொதுவா சகல புராணத்துக்கும் அவரை சொல்ற வழக்கம் அஷ்டாதச புராணானாம் கர்த்தா சத்தியவதி சுதா என்பதா. அதனாலதான் முதலேயே நம்ம வியாசாய விஷ்ணு ரூபாய அப்படின்னு அந்த ஸ்லோகங்களை எல்லாம் தியான ஸ்லோகங்களாக நாம சொல்லணும். இதுல இப்ப இதுல பிரதமோத்யாய ஆரம்பம். கிருதாபிஷேகம் தனயந்து ராஜ்ஞஹ பாரீக்ஷிதஸ்ய த்ருஷ்டுமப்யாயு பிரீத்யா சௌனகாத்யா மஹர்ஷயஹ தான் ஆகதான் ச ராஜர்ஷிஹி பாத்யாத்யாதிபிரச்சிதான் சுகோபவிஷ்டான் விஸ்ராந்தான் கிருதசம்ப்ரஸ்னசத்கதான் தற்கதாபிக்ருதாக்லாதஹ ப்ரணிபத்ய க்ருதஞ்சலிஹி சதானீகோத பப்ரச்ச நாராயண கதாம் பரம். பரீட்சித் மகாராஜனுடைய பேரனாக இருந்த சதானீகன் அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணார்கள். அவன் ராஜாவா ஆனப்புறம் அந்த மகாராஜாவை வந்து பார்க்கணும் அப்படின்னு ரிஷிகள்லாம் வந்தான். ஏன் ரிஷிகளுக்கு மகாராஜாவை ஏன் போய் பார்க்கணும் அப்படின்னா, இந்த மகாராஜாக்கள் எல்லாம் பரம பாகவதர்கள். பரீட்சித் மகாராஜனே பரம பாகவதர், அவருடைய குமாரர் ஜனமேதேயன் முதலானவர்கள் அவர்கள் எல்லாருமே பாகவதர்கள். நல்ல உத்தமமான பாகவத வம்சம் இது. அதனால மகர்ஷிகளுக்கு அப்படிப்பட்ட ராஜாக்களை பார்த்து சில சத்விஷயங்களை எல்லாம் சொல்வார்கள். நல்ல ரீதியில ராஜ்யம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே ரெண்டு பேருக்குமே இருக்கும். அதனால இந்த மகாராஜாவை பார்ப்பதற்கு சௌனகர் முதலான மகர்ஷிகள் எல்லாம் வந்தார்கள். சௌனக மகர்ஷி தான் இந்த விஷ்ணு தர்மத்தை அருளி செய்தவர். அவர் ரொம்ப உத்தமமானவர். சௌனகர் தான் ரிக்வேதத்துக்கு தலைவர்னு சொல்லணும். அவர் ஒரு விதத்துல பார்த்தா, ஏன்னா ரிக்வேதத்துல அனுக்கர்மணிக்கா போல எத்தனையோ உத்தமமான விஷயங்களே தான் அருளி செய்திருக்கார் சௌனகர். பூஜா விதியெல்லாம் நிறைய அருளி செய்திருக்கார். பரம வைஷ்ணவராக இருக்கக்கூடியவர் வைசம்பாயன சௌனக பிரபிருதையாக சிரேஷ்டாக அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். எப்படிப்பட்டவர்கள் வைசம்பாயன சௌனகர் முதலானவர்கள்லாம். அப்படி உத்தமமான சௌனக மகரிஷி, இன்னும் அவரோடு சேர்ந்த இன்னும் பல மகரிஷிகள் எல்லாரும் அந்த ராஜாவை பார்ப்பதற்கு அங்க வந்தாலாம். என்ன பாக்கியம்னு ராஜா நினைச்சா, அடியனை பார்க்கறதுக்கு நீங்களாம் வந்திருக்கங்களேங்க. அத்தியம் பாத்தியம் இன்னும் என்னென்ன சமர்ப்பிக்கணுமோ எல்லாத்தையும் சமர்ப்பிச்சு அவளை ஆஸ்தானத்துல ஏல பண்ணி அவளுக்கு விசிரமம் பண்ணார். ஏன்னா நடந்தே வந்திருக்கா ரொம்ப தூரம். அதுக்கப்புறம் குசல பிரசங்கள்லாம் பண்ணார். ராஜாவுடைய வார்த்தைகளை கேட்டு அவா சந்தோஷப்பட்டார். அவளுடைய வார்த்தைகளை கேட்டு ராஜா சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறம் மகாராஜாவோட மெதுவா அவள்லாம் ஓய்வெல்லாம் எடுத்துட்ட அப்புறம் அவ கிட்ட போய் பிரணிபத்திய கிருதாஞ்சலிஹி கீழ் விழுந்து நல்லா சேவிச்சு அஞ்சலி பண்ணிட்டு ஒரு விஷயத்த கேட்டார். யாரு? இந்த சதானீகர் அப்படிங்கிற ராஜா. சதானீகோதபிரச்ச நாராயண கதாம் பராம். இப்ப ராஜா என்ன கேட்டார் அப்படின்னா, ராஜோவாச்ச நாராயண கதையை சொல்லணும் அப்படின்னு தான் கேட்கிறார். அது கேட்கும் போதே இவ்வளவு அழகா கேட்கிறார் அப்படின்னா, யம் ஆசிரித்த ஜெகநாதம் மம பூர்வ பிதாமகாஹ விபக்ஷாபகிருதம் ராஜ்யம் அவாப்புஹு புருஷோத்தமாஹ திரௌணி பிரம்மாஸ்திர நிர்தக்தோ மம ஏன பிதாமகாஹ
பரீட்சிதே பிராணசம்யோகம் தேவதே வேத லம்பிதஹா. நான் வந்து பகவத் கதையை தவிர வேற கதையை நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு குல தெய்வதம் பகவான். எங்க தாத்தா பரீட்சித் மகாராஜாவுக்கு உயிர் பிச்சை போட்டதே கிருஷ்ணன் தான். தாத்தாவோட தாத்தாவா இருந்தவர் அர்ஜுனன். இந்த அர்ஜுனனுக்கும் அப்புறம் மற்ற பாண்டவர்கள் எல்லாருக்குமே யுத்தத்துல கூட சகாயமாக இருந்து அவர்களை ஜெயிக்க வச்சு பட்டாபிஷேகம் பண்ண வச்சு இத்தனையும் நேர பக்கத்துல இருந்து நடத்தி காட்டினவன் ஸ்ரீகிருஷ்ணன். அப்போ என் குடும்பத்துல சகல காரியங்களும் பகவான் நடத்தி கொண்டிருக்கான் அப்படின்னும் போது நான் அவனை தவிர வேற கதையெல்லாம் எனக்கு ருச்சிக்கா. தஸ்ய தேவஸ்ய மகாத்யம் தேவர்ஷி சித்தம் அனுஜைகி ஸ்ருதம் சுபகுசோமையா ஸ்ருதஸ்ய சேஷ ஜென்மனஹா. அந்த ஸ்ரீகிருஷ்ண தர்மங்கள் தான் எனக்கு சொல்லணும், ஸ்ரீகிருஷ்ண சரித்திரம் சொல்லணும். இது அவனுக்கு தெரியுமே, தெரிஞ்சதை எனக்கு எதுக்கு சொல்லணும்? குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லிதானே வளர்ப்பார். இப்போ உனக்குதான் தெரியுமே அப்படின்னு கேட்டா தெரிஞ்சுன்னுதான் கேட்கிறேன். ஏன்னா கேட்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால கேட்கிறேன். ஸ்ருதம் பகுசு பகுசஹாமயா எத்தனையோ தடவை கேட்டுட்டேன். எந்த மகான் எந்த மகரிஷி எங்க அரண்மனைக்கு வந்தாலும் அவ கிட்ட கிருஷ்ண பிரபாவத்தை சொல்லி சொல்லிதான் கேட்பேன் நான். ஏன்னா அதுதான் எனக்கு பரம இஷ்டமாக இருக்கு, பரம போக்கியமாக இருந்தது. எத்தனை தடவை கேட்டாலும் ரசிக்கும்படியாக இருக்கு. அதனாலே அந்த கிருஷ்ண வைபவத்தை தான் நீர் சொல்லணும். கஸ்தோத்துமீசஸ்தமஜம் எஸ்ஸே தத் சசராஜரம் அவ்வியஸ்ய அப்ரமேயஸ்ய பிரம்மாண்டம் உதரேசயம். அப்படி கிருஷ்ண வைபவத்தை தான் மொத்தமா எல்லாரும் கேட்டுட்டா எல்லாரும் சொல்லிட்டா அப்படிங்கிறதுக்கு உண்டோ? அது கிடையாது. பகவான வைபவத்தை பூர்ணமாக யாரால சொல்ல முடியும்? அதனால யாரு சொன்னாலுமே புதுசா ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கதான் போகுது. அதனால தேவரையும் சொல்லணும், கேட்கணும். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார்னா அவர் சொல்லணும், கேட்கணும். வியாசர் சொல்லணும், கேட்கணும். பராசரர் சொல்லணும், கேட்கணும். சுகர் சொல்லணும், கேட்கணும். எத்தனை பேர் சொன்னாலும் கேட்டுட்டுதான் இருக்கணும். எல்லாத்துலயும் புதிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். பகவானுடைய மகாத்யம் எல்லை இல்லாத மகாத்யம், அளவில்லாத மகாத்யத்தை பூர்ணமா யாரும் சொல்லி முடிச்சிடலையே இன்னும். சோகமிச்சாமி தேவஸ்ய தஸ்ய சர்வாத்மன பிரபோகோ ஸ்ரோத்தும் ஆராதனம் ஏன நிஸ்தரேயம் பவார்ணவம். இந்த கதாசிரவணம் அப்படிங்கிறது ஒரு ஆராதனம். இது இப்ப எப்படியானா பகவான நேர கையால அர்ச்சனை பண்ணாதான் ஆராதனம், வாக்கினாலே ஸ்தோத்திரம் பண்ணால் அதுவும் ஒரு ஆராதனம், காதுனாலே கேட்டால் அதுவும் ஒரு ஆராதனம் தானே. அதனால அது நான் கேட்கணும். கேன உபாயேன மந்திரைர்வா ரகசியை பரிசங்கியா தானைஹி விரத உபவாசைர்வா ஜப்பியை ஹோமைஹி அதாபிவா ஆராதித சமஸ்தானாம் கிளேசானாம் காணிதோஹரிஹி சக்கிய சமாராதயித்தும் தன்னசம் சதசத்தமாக. பகவானுக்கு ஆராதனமாக எத்தனையோ இருக்கு. யாகம், ஹோமம், தானம், விரதங்கள், உபவாசங்கள், இந்த மாதிரி எத்தனையோ எல்லாமே பகவத் ஆராதனமாக பலது இருக்கு. நான் அதெல்லாம் தான் இன்னும் விஸ்தாரமா கேட்கணும்னு ஆசைப்படுறேன். பகவத் ஆராதனம் பண்ணணும், நிறைய பண்ணணும். என்னுடைய உடம்பு முழுக்க பகவானுக்கு ஆகணும். சா ஜிஹ்வா யா ஹரிம் ஸ்தௌதி. பகவானை ஸ்தோத்திரம் பண்ணால் அந்த நாக்கு தான் நாக்கு, அது இல்லாத நாக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? எம்பெருமானுக்கு பூஜை பண்ணக்கூடிய கரங்கள் தான் கரங்கள், அது இல்லாத கைகள் இருந்து என்ன பிரயோஜனம்? தாவேவ கேவலோ ஸ்லாக்யோ யௌதத் பூஜா கரவு கரவு சுஜன்ம தேகம் அத்தியந்தம் ததேவா சேஷ ஜன்மசு எதேவ குலகோத்வாசி விஷ்ணோர்ணாமாபிகீர்த்தனாது. விஷ்ணுநாவ கீர்த்தனம் பண்ணும் போது இல்ல பகவத் கதைகளை சொல்லும் போது உடம்புல ஒரு சிலிர்ப்பு, உடம்புல ஒரு மயிர்கூச்சல் ரோமாஞ்சம் இருந்தா அப்போ அந்த உடம்புக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டா பாரம் சுமக்கிற மாதிரி உடம்பு சுமக்கணும் அப்படின்னு ஆயிடும். எம்பெருமானை பார்க்கிற கண்ணு தான் கண், எம்பெருமானுடைய கதையை கேட்கிற காது தான் காது அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் சௌனகர் வந்து பாகவதத்துல கூட சொல்றேன். பாகவதத்துல சௌனகர் கதை கேட்கிற சுகாச்சாரியர் அப்படின்னா சூத்த பௌராணிகர், சூத்த பௌராணிகர் சொல்லச்ச நைமிஷாரண்ய கஷேத்திரத்துல நைமிஷே நிமிஷ கஷேத்திரே ரிஷயா சௌனகாதயா அப்படின்னு
அவர் சூத பௌராணிகர்கிட்ட சௌனகர் கேட்டார். ஆனா அவரே சுயம் மகா பாகவதரா இருக்கார், சூத பௌராணிகர்கிட்ட கேட்டிருக்கார் வேற. அதனால விசேஷமான வைஷ்ணவரா இருக்கார். அப்படின்னால அங்க சொன்ன விஷயம் தான், அங்கேயே சௌனகன் விஷயத்துல சொல்ற பகவானுடைய கதைகள் தான் கேட்கணும், அது இல்லட்டானா இந்த காது வந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றாரு. வெறும் பிலம் மாத்திரம் இருந்து என்ன பிரயோஜனம், காது துவாரம் மாத்திரம் இருக்கு. சந்தி அநேகா பிலாஹா தத்வது ஸ்ரோத்ரம் அத்யல்ப மேதசாம் தத்வாவதானம் எச் சப்தே விரைவ ஹரிசம் ஸ்துதிம். பகவான் நாமங்கள் காதுல வேணைன்னா அப்ப காதுல ஒரு கேப் இருக்கு அப்படின்னா எத்தனையோ கேப் இருக்கு பூமியில போனா, அந்த மாதிரி ஆயிடும் இதெல்லாம். சர்வரத்ரமயோமேருஹு சர்வாச்சரியமயம் நபஹ சர்வதீர்த்தமயி கங்கா சர்வதேவமயோஹரிஹி. ஏன் பகவத்கதைகள்லாம் கேட்கணும், வேற தேவதைகள்லாம் இல்லையான்னா சர்வதேவமயோஹரிஹிங்கிற சர்வதேவமயமாக எம்பெருமான் தானே இருக்கான், தேவாதி தேவனாக இருக்கக்கூடியவன். சர்வதீர்த்தமயி கங்கா அப்படின்னு எப்படி சொல்றோமோ அது மாதிரி சர்வதேவமயோஹரிஹி. ஏக கிருஷ்ண நமஸ்காரா முக்தி தீரஸ்ய தேசிகா. இந்த ஸ்லோகங்கள்லாம் நிறைய தேசியம்மே எடுத்துக்க, பகவானுக்கு வச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணா மோக்ஷம், அது மோக்ஷத்துக்கான வழி. அதனால இந்த மாதிரி ரீதியில இருக்கிறபடினாலே அந்த பகவத் ஆராதனம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அதை எனக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறார். சோகம் இச்சாமி தன் தேவம் சர்வலோக பராயணம் நாராயணம் அசேஷ ஜகதோ ஹிருத்யவஸ்திதம் ஆராது இதுமீசானம் அனந்தம் அமிதோஜசம் அப்படின்னு பகவத் ஆராதன வைபவங்களை எல்லாம் சொல்லணும் அப்படின்னு இவர் கேட்கிறார். அப்போ சர்வே சதே முனிஸ்ரேஷ்டா பிருகுஸ்ரேஷ்டஞ்ச சௌனகம் யதார்த்தம் பகவன் தஸ்மே கத்யதாம் வித்யசோதயன்னு இதை கேட்டவர் யாருன்னு கேட்டா சதாநாயகர் கேட்கிறார். யார்கிட்ட, சௌனகர் கிட்ட. சௌனகர் சொன்ன விஷயத்தையே சதாநாயகர் சொல்லி, சௌனகர் எத்தனை ஆசையோடு கேட்டாரோ சூத பௌராணிகர்கிட்ட அத்தனை ஆசையோடு கூட சதாநாயகர் இங்க கேட்கிறார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், அவர் பேசாம இருக்க பக்கத்துல ரிஷிகளுக்கெல்லாம் இன்னும் ஆசை அதிகமாயிடுச்சு. நிறைய ரிஷிகள் வந்திருக்கா இல்லையா, அவள்லாம் ராஜா சொல்றதை கேட்டு அவள்லாம் கூட இருந்து புருஷகாரம் பண்றா. உன்னே சௌனகரை பார்த்து சுவாமின் தேவரே கட்டாயம் சொல்லணும், தேவர் கட்டாயம் சொல்லணும், இதை காட்டணும், நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது, ஆகையினாலே தேவரீர் கட்டாயம் சொல்லணும் அவர்கிட்ட பிரார்த்திச்சா. ஏவ முக்தோ முனிவரேகி. அப்ப அவர்களும் சொல்லச்ச, பகவானுடைய குணங்களை மனசால எப்பவுமே ஸ்மரித்து கொண்டு இருக்கக்கூடிய சௌனக மகரிஷி ஆனவர் சரி நான் அப்படியானா சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். யத் பிருச்சசி மகிபால கிருஷ்ணஸ்ய ஆராதனம் பிரதி விரத உபவாச ஜப்யாதி ததி இக ஏகமனாஹாஸ்ருணு. நான் இப்ப சொல்ல போறேன் ஸ்ரீ கிருஷ்ண தர்மம் சொல்ல போறேன். பகவானை ஆராதனம் பண்ணக்கூடியது விரதத்தினாலேயோ உபவாசத்தினாலேயோ ஜபத்தினாலேயோ இன்னும் பூஜை முதலாளர்களாலேயோ பகவத் ஆராதனம் பண்ணலாம். அதை எல்லாத்தையும் நான் சொல்றேன் ஏக்கமனாக சொல்லுவோம், ரொம்ப அவதானத்தோடு கூட கவனிச்சு கேளுப்பா. ஏன்னு கேட்டா சகலலோகத்துக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடியவன் எம்பெருமான், பிரம்மாண்டங்களை எல்லாம் சிருஷ்டித்தவன் எம்பெருமான், எம்பெருமானுடைய வைபவத்தை எதிராக சொல்ற இந்த விஷயம் தனக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிறதையும் சொல்ற. எம்பெருமானானவன் சகலலோகத்தையும் சிருஷ்டிக்கும் போதும் முதல்ல பிரம்மாவை சிருஷ்டிச்சார், அடுத்து அடுத்து சிவனை சிருஷ்டிச்சார், அடுத்து பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் சமமாக தானே ஒரு அவதாரம் எடுத்தார் விஷ்ணு என்பதா. அப்படிப்பட்ட எம்பெருமான் பிரம்மாவாவே இருந்து ஜகத்தை சிருஷ்டிச்சார், பிரம்மாவுக்குள்ள அந்தரியாமையா இருந்து ஜகத்தை சிருஷ்டிச்சார், சிவனுக்குள்ள அந்தரியாமையா இருந்து ஜகத்தை சம்ஹாரம் பண்ணினார். ததேகம் அக்ஷரம் தாம பரம் சத சதோர்மகது பேதாபேத ஸ்வரூபஸ்தம் பிரணிபத்திய பரம் பதம். அப்படிப்பட்ட பகவானை நான் பிரணிபத்திய சேவித்துக் கொண்டு ஸ்ரீ விஷ்ணு தர்மங்களை எல்லாம் சொல்ல போறேன் சொல்ல போறேன். சரி உமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அதையும் சொல்லணும். பிரவக்ஷாமி யதாபூர்வம் மத் பித்ரா கதிதம் மம தஸ்யாபி கில தத் பித்ரா தஸ்மை சாஹ கிலோசனாக. எப்பவுமே ஆச்சாரிய ஸ்மரணத்தோடு கூட தான் நான் ஆரம்பிக்கணும். அதனால் எனக்கு இதை அருளி செய்தவர் என்னுடைய பிதா, அவருக்கு அருளி செய்தவர் அவருடைய பிதா அப்படின்னு அவளை என்ன ஸ்மரிச்சுக்கிற. சுனகர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தால் அவருடைய புத்தர் தான் சௌனகர் என்பதாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அவருக்கு சொன்னவர் அவருடைய பிதா, அவருக்கு சொன்னவர் உசனாக உசனஸ் அப்படிங்கிறவர், அவர் பிருகு கிட்ட இருந்து கத்துண்டார் எல்லாத்தையும்,
பிரகுவானவர் சாட்சாத்து சதுர்முக பிரம்மா கிட்ட இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அப்போ இது மொத்தமே ஒரு அந்த மாதிரியாக ஆச்சரியம் பரம்பரையில ஒரு குரு சிஷ்ய பரம்பரையில வந்திருக்கக்கூடிய விஷயம், எனக்கு என்னுடைய தகப்பனார் அருளை செய்த விஷயம். ததா ஜகத்பதி பிரம்மா பிரணிபத்ய மகர்ஷிபிஹி சர்வை கிலோக்தோ பகவான் ஆத்மயோ நிப்ரஜாஹிதம். ஒரு சமயம் பிரம்மாவா இருக்கக்கூடியவர், சதுர்முக பிரம்மாவா இருக்கக்கூடியவர் பக்கத்துல இருக்கக்கூடிய மகர்ஷிகளுக்கெல்லாம் யோகத்தை உபதேசம் பண்ணாராம். யோகம்னா தியானம், தியான பிரகாரங்கள்ல எல்லாம் உபதேசம் பண்ணினார். மோட்சத்துக்கான உபாயமாகும் இது அப்படிங்கிறதுக்காக அதையெல்லாம் உபதேசம் பண்ணாராம். இப்போ பக்கத்தில் இருக்க மகர்ஷிகள்லாம் அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டார், நீர் யோகத்தை சொன்னீர் வாஸ்தவம் தான், ஆனால் இது ஒரு ஜென்மத்தில் இது முடியாதே, பல ஜென்மங்கள் எடுத்துதானே யோகத்தை சம்பாதிக்க முடியும், யோகம் சம்பாதிச்ச அப்புறமும் எத்தனையோ பல ஜென்மங்கள் எடுத்துதானே யோகத்தை சாதிக்க முடியும், ஆக இது ரொம்ப கஷ்டமா இருக்கேன். யோ யோகோ பவதா தோதோத்யோக்தா மனோவிருத்தி நிரோதஜா பிராத்தும் சக்கியா சது அநேகைகி ஜென்மபிஹி ஜெகத பதே. அப்படின்னு சட்டுன்னு கிடைக்காதே, எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்திரம் ஆனப்பிறந்தானே இந்த யோகம்ங்கிறதே நமக்கு வாய்க்கும். அப்போ அதனாலே இந்த யோகத்தை சாதிக்க முடியுமா அப்படின்னு எங்களுக்கு மனசுக்குள்ள கவலையா இருக்கு. ஏன்னு கேட்டா முதல்ல விஷயங்களை ஜெயிக்கணும், இந்திரியங்களை அடக்கணும், இதெல்லாம் இருந்தா தானே யோகம் பண்ணணும். ஆனா விஷயா துர்ஜனான்றாம் இந்திரியா கருஷனா பிரபோ, விஷயங்களை ஜெயிக்க முடியல, இந்திரியங்கள் நம்மளை பிடிச்சு இழுக்கிறதே தவிர நாம இந்திரியங்களை அடக்க முடியல. எத்தனவ 100,000 வருஷம் இருந்தாலும் ஆசையை ஒழித்தவன் யாரும் கிடையாது, கோபத்தை வென்றவன் அப்படின்னு யாரும் கிடையாது. அப்படி இருக்கச்சே எல்லாரும் யோகம் பண்றதுங்கிறது எப்படி நடக்கும்? நான் யோக யோகியம் ஹி மனஹா பவத்தேபிர் அனிர்ஜிதை, யோகம் செய்யறதுக்கான தகுதியே யாருக்கும் கிடையாது. ஏன்னா காமத்தை கோபத்தையெல்லாம் ஜெயிச்சாதான் யோகம் பண்ண முடியும், ஒருத்தருக்கும் யோகம் செய்யற தகுதியே கிடையாது. அப்படி இருக்கச்சு நீ சொல்ற யோகத்தை எப்படி எப்படி அனுஷ்டானம் பண்ண முடியும்னு மகர்ஷிகள் கேட்டார். அல்பாயுஷ புருஷா பிரம்மன் கிருதயோகே பிரமி கிரேதாயான் துவாபரே செய்வ கிமு பிராப்தோ கலோ யுகே. அது மாத்திரம் இல்லாமல் மனுஷர்கள் அல்பாயுஷராக இருக்கு, குறிப்பாக கலியுகத்துல. அப்ப இவர்கள் எங்க யோகம் பண்ணுவது? அதனாலே எங்களுக்கு இந்த யோக உபதேசங்கள்லாம் இருக்கட்டும், வேற ஏதாவது நல்லதை உபதேசம் பண்ணும், யோகம் பண்ணாமலே பகவத் அனுகிரகத்தை வாங்கிக்க முடியாத ஏதாவது உபதேசம் பண்ணும் அப்படின்னு ரிஷிகள் எல்லாம் பிரார்த்திச்சாலும். அப்போ பிரம்மாவனவர் சொன்ன, ஆராதயத விஸ்வேஷம் நாராயண மதந்திரிதாமா பிரம்மாலம் மனசாபேட்சாக தம் அஜம் ஜகதபதி. யோகம்னா கண்ணை மூடிந்து தியானம் பண்ணணும், தியானம் பண்ண முடியலன்னா கூட பகவத் ஆராதனம் அப்படின்னு பண்ணலாமே, எந்த காரியம் பண்ணாலும் அது பகவத் ஆராதனமாக பண்ணலாமே. அதனால பகவானை குறிச்சு ஆராதனம் பண்ணுவோம். ஆராதனம்னா என்ன அர்த்தம் கேட்டா, சம்ஸ்கிருதத்துல ஆராதனம்னா பிரீணனம்னு அர்த்தம், எம்பெருமானுக்கு பிரீத்தி பண்ணக்கூடிய பூஜா, அதுக்குதான் ஆராதனம். அப்போ சாட்சாத் பகவத் ஆராதனம் மாத்திரம் இல்லாமல் நீர் எதை பண்ணாலுமே அந்த பகவத் ஆராதனமாக பண்ணணும். இஜ்யா பூஜா நமஸ்காரைஹி சுஷ்ரூஷாபிஹி அகர்நிஷம் கிருத் விரத உபவாசைஹி விவிதைஹி பிராமணானாம் ச தர்ப்பணைஹி. திருவாராதனம் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் அந்த கதைகள் கேட்டல், விரதம் உபவாசம் முதலானது, பிராமண பூஜனம் முதலானது, எல்லாமே பகவத் பிரீத்திகரம். அதனாலே அநேக தர்மங்கள் இருக்கு, பிரம்மா சொன்ன அநேக தர்மங்கள்லாம் இருக்கு. இப்போ தம் ஆராத்ய ஜெகநாதம் மோக்ஷ காரணம் அவ்யக்தம் அசிந்த அபரிகிரகம் கிரியா யோகே நமுச்சதே. இப்ப பிரம்மா சொன்ன உங்களுக்கு அந்த யோகம் பண்ண முடியலன்னு சொல்றவங்க இல்லையா, தியான யோகம், தியான யோகம் பண்ண முடியாட்டா கிரியா யோகம் பண்ணும். யார் யார் எந்தெந்த மனுஷராலே தியான யோகம் பண்ண முடியலையோ அவர்கள்லாம் கிரியா யோகம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அது என்ன கிரியா யோகம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுதான் சொல்ல போறேன். உண்மையில கிரியா யோகம் தான் முதல் அத்தியாயமே, கிரியா யோகம் தான் இங்க ஆரம்பம். கிரியா யோகம்னா என்ன கேட்டா, நம்மளுடைய கிரியைகளை நாம் செய்துட்டே இருக்கணும், நம்மளுடைய கடமைகள்,
கடமைகள்னா நிறைய கடமைகள் இருக்கும். நித்திய கர்மானுஷ்டானமே ஒரு கடமைதான். அது தவிர குடும்பத்தில் செய்ய வேண்டிய கடமைகள், அது தவிர வெளியில செய்ய வேண்டிய கடமைகள், அநேக கடமைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கணும். பன்னெண்டு எல்லாத்தையும் பகவான் கிட்ட அர்ப்பணம் பண்ணணும். அப்பப்போ அர்ப்பணம் பண்ணணும். அப்படி பண்ணால் அதுக்குதான் கிரியாயோகம் அப்படின்னு பெயர். அந்த கிரியாயோகத்தை பத்தி தான் சொல்ல போறேன். தானிதேந்திரபசார்த்தூல சர்வ பாபகராம்யஹம் வக்ஷாமி சூயதாவன்யது ரகசியம் இதம் உத்தமம். இந்த கிரியாயோக பரமாக எல்லா காரியங்களும் பண்ணணும். இந்த கிரியாயோக பரமான அனுஷ்டானங்களே தான் நான் இப்ப சொல்ல போறேன். அது மட்டுமல்ல, முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சம்சாரார்ணவமக்னானாம் விஷயாக்ராந்த சேதசம் விஷ்ணுபோ தும்வினா நான்யது கிஞ்சிதஸ்தி பராயணம். நீ தியான யோகம் வேணா பண்ணு, கிரியா யோகம் வேணா பண்ணு, இல்ல ஞான யோகம் பண்ணு, இல்ல பக்தி யோகம், ஏதோ ஒன்னு வச்சுக்கோ. எதுவானாலும் முக்கியமானது என்னன்னு கேட்டா விஷ்ணுங்கிறது முக்கியம். விஷ்ணு குறிச்சு இருக்கணும். தியான யோகம்னா விஷ்ணு குறிச்சு தியான யோகம். அது மாதிரி கிரியா யோகம்னா என்னன்னா பகவான் விஷ்ணு குறிச்சு கிரியா யோகம். எந்த கிரியை பண்ணாலும் விஷ்ணுவுக்கு சமர்ப்பணம். அப்படி பண்றதுதான் கிரியா யோகம் அப்படின்னு பெயரு. ஏன்னு கேட்டா விஷ்ணுவை தவிர வேற கதி அப்படிங்கிறது கிடையாது. நான் தியான யோகம் பண்றேனே, நான் கிரியா யோகம் பண்றேன்னா யார குறிச்சு பண்றாங்கிறது முக்கியம். பகவான் விஷ்ணு குறிச்சு பண்ணால் அதுக்கு பலன் தனி. விஷ்ணு போதம் வினா நான்யத்தை கிஞ்சித் அஸ்தி பராயணம். இந்த ஸ்லோகத்தை நிறைய ஆச்சாரங்கள் எடுத்திருக்கேன். சம்சாரங்கிற சமுத்திரத்துல மூழ்கினவாளுக்கு ஒரு கப்பல் மாதிரி வரக்கூடியது விஷ்ணு போதம், விஷ்ணுங்கிற கப்பல். அப்போ ஒருத்த கடல்ல நடுவில் தத்தரிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு கப்பல் வந்தா பட்டு பிடிச்சிக்க வேண்டாமா? அது இல்லாட்டா கடல்ல சுத்தி பார்த்தா எந்த பக்கம் பார்த்தாலும் ஜலம் 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 தவிர வேற இல்லைன்னு தத்தளிச்சுட்டு போது கப்பல் வந்தா பட்டுன்னு பிடிச்சிப்பா இல்லையா? அந்த மாதிரி இந்த சம்சாரத்துல தத்தளிக்கிற நமக்கு விஷ்ணுங்கிறவன் தான் பட்டுன்னு பிடிச்சுக்கணும். அவர் விஷ்ணுங்கிற ஒரு போத்தம், விஷ்ணுங்கிற ஒரு தெப்பம், இது தவிர வேற கிடையாது, வேற கதி கிடையாது. இல்லாட்டா மறுபடியும் கடலுக்குள்ளேயே தத்தளிக்க வேண்டியதுதான். அதனாலே எந்த கிரியை பண்ணாலுமே பகவான் விஷ்ணுவுக்கு அர்ப்பணம் பண்றதுதான்ப்பா கிரியா யுத்தம். அப்படியாக பண்ணிட்டு இருந்தால் அதுவே ஒரு உத்தமமான உபாயமாக இருக்குமே அப்படின்னா. உத்தேஷ்டம் சிந்தய ஹரிம் விரஜம் சிந்தய கேசவம் புஞ்சம் சிந்தய கோவிந்தம் சொபம் சிந்தய மாதவம். அந்த கிரியாயோகத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்துல சொல்ற. கிரியாயோகம் அப்படின்னா ஏதோ சங்கல்பங்கள்லாம் பண்ணி பிராணாயமங்கள்லாம் பண்ணி அப்படி சொல்லல. பகவத்கீதையில சொன்ன கர்மயோகம் இல்லை, இது வேற. அந்த கர்மயோகங்கிறது வேற. இங்க என்ன சொல்ற, நீ என்ன கிரியை பண்றையோ அது பண்ணிக்கும், பண்ணச்சா அது பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி பண்ணணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம சாதாரணமா எந்த காரியம் பண்ணாலுமே பகவானை சிந்திச்சுட்டே பண்ணணும். அதுக்குதான் ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை தேசியன் வந்து சச்சரித்த ரக்ஷையில் எடுத்திருக்கார். உத்திஷ்டம் சிந்தைய ஹரிம், தாத்தால தூங்கி எழுந்தா ஹரியை ஸ்மரிக்கணும். பிரஜம் சிந்தைய கேசவம், எங்கேயாவது வெளியில் நாம நடந்து வெளியில போனோம்னு கிளம்பினோம்னா அப்போ கேசவனை ஸ்மரிக்கணும். புஞ்சம் சிந்தைய கோவிந்தம், ஆகாரம் சாப்பிடும்போது கோவிந்த ஸ்மரணம் பண்ணணும். ஸ்வபம் சிந்தைய மாதவம், தூக்கம் வரும்போது மாதவா மாதவான் மாதவ நாம ஸ்மரணம் பண்ணணும். அதாவது என்ன கேட்டா, நல்ல கர்மானுஷ்டானங்கள் பண்ணி பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது மாத்திரம் இல்லாமல் நின்றாலோ நடந்தாலோ உட்காண்டாலோ எழுந்தாலோ படுத்தாலோ என்ன பண்ணாலும் அது இதுக்கு ஒரு நாமம் வச்சிருக்கா பகவான். நாம சொல்லுங்க எப்பவுமே, நாராயணா நாராயணா எப்பவுமே சொல்லுங்க. ஒருத்தர் சொன்னாரடி எனக்கு வேண்டியவர், அவர் காலில் முட்டியில பெரிய வலி வந்து அவரால் நடக்க முடியாது போயிடுச்சு. அப்ப பக்கத்துல இருக்கலாம் விசாரிச்சா அடையோ பக்கத்துல இருந்தா நானும் விசாரிச்சேன், இப்படி ஆயிடுத்தே நடக்க முடியாது போயிடுதே அப்படின்னா அதுல ஒரு நல்லது இருக்கு அப்படின்னாரு. என்கிட்ட முட்டி வலிக்கிறதா நான் உட்காந்துக்கிச்சே எழுந்துக்கிச்சே நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. முன்னாடியெல்லாம் சொல்ல மாட்டேன், நம்மட்டுக்கு உட்காந்துமே நம்மாட்டுக்கு எழுந்துப்பேன். இப்ப வலிய பகவான் கொடுத்துருக்காரு இல்லையா, இப்ப வலிக்கும் போது வாயால ஏதாவது சொல்லணும், சொன்னா அந்த வலி குறையும். பொதுவாக ஒரு இது ஒரு சாதாரணமான ஒரு சைக்காலஜி. எப்பவுமே நல்லா சரீரத்துல வேதனை இருக்கும்போது வாயில வந்து சப்தம் வரும். அந்த ரீதியில வாயால ஏதாவது சொல்லணும் பார்த்தா நாராயண நாமத்தை சொல்லிட்டேன். நாராயண நாமமே சொல்லாத என்னை நாராயண நாமத்தை சொல்ல வச்சிருக்கார் இந்த முஷ்டி வலி மூலமாக. அப்ப இது அனுகிரகமா நிகிரகம், நல்லதுதான் நடத்தியிருக்கார் அப்படின்னா. அந்த மாதிரி ரீதியில உட்காண்டாலும் எழுந்தாலுமே பகவத் சின்னம், பகவான் நாமம், இதெல்லாம் மகான்கள் எல்லாரும் அப்படி பண்ணும். நிறைய மகான்கள் நாராயண நாமத்தையே எப்பவும் சொல்லிட்டு இருக்கிற மகான்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். மதுராந்தக சுவாமி ஹரே ராமா அப்படிங்கிறாங்க. ஏன்னா மதுராந்தகத்துல ராமநாதன் அப்படின்னாலே
அடிக்கடி சாதிப்பார், ஹரே ராம ஹரே ராம அப்படின்னு. வாசுதேவா வாசுதேவா அப்படிங்கிற சேரகத்தில் ஒரு சுவாமி ஒருத்தர் இருந்தார். அவர் அடிக்கடி வாசுதேவான்னு உரத்த சொல்லுவார். அப்படின்னு கேட்டாங்கன்னா 100 பேர் இருக்கக்கூடிய பெரிய கோச்சில திடீர்னு வாசுதேவா அப்படின்னு கத்துவார். அவருக்கு ஏதோ வேதனை ஏதோ இருக்கோ என்னவோ தெரியல, ஆனா கத்துவார், அடிக்கடி சொல்லுவார். உத்திஷ்டம் சிந்தைய ஹரிம், அதால எழுந்திருக்கும் போது ஹரிஸ்மரணம் பண்ணும். எப்பவுமே பெருமாளை தான் ஸ்மரிக்கணும். ஆனா அந்தந்த இடத்துல ஒரு ஒரு உபபத்தி சொல்றார் சுவாமி தேசிகன். காத்தால எழுந்துக்கிச்சே ஹரிஸ்மரணம் பண்ணணும் அப்படின்னா ஹரிஹி ஹரத், பகவான் தான் நம்மளை வழி நடத்துற. நம்ம அந்நிய வாழ்க்கையை நமக்கு வழி நடத்தணும், அந்நிய கைங்கரியங்கள் நடக்கணும், அந்நிய கடமைகள் நடக்கணும் இல்லையா. அன்னன்னைக்கு இந்த தினத்தை நீ தான்ப்பா வழி நடத்தி வழி நடத்தி நடத்தி வைக்கணும் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக ஹரிஸ்மரணம் பண்றோம். நம்ம எல்லாம் வழி நடத்துபவன் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரும்னு திருப்பாக எழுதுகிறோம். காத்தால தூங்கி எழுந்தவுடனே ஹரி என்ற பேரரும். இந்த விஷ்ணு தர்மத்துக்கும் ஆழ்வார் பாட்டுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. அப்படி ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் சிலதுதான் சொல்லுவேன், ஆனா நிறைய உண்டு. விரஜம் சிந்தைய கேசவம், நடந்து போகும்போது கேசவ ஸ்மரணம் பண்ணும். என்ன கேட்டா கேசவம்னா கேசி கண்டா, கேசியை ஒழித்தவன், கேசி அப்படிங்கிற அசுரனை ஒழித்தவன். அதனாலே நம்மளுடைய நம்ம எங்க வெளியில போறோம் வச்சுக்கோம், நம்ம நல்ல காரியத்துக்காக போறோம், அந்த காரியத்துக்கு தடையா இருக்கக்கூடிய நம்மளுடைய பாபங்களை எல்லாம் ஒழிப்பார்கள். எப்படி கேசியை ஒழித்தாரோ மாதிரி தடையை போக்குவான், நம்முடைய பாபங்களை போக்குவான். அதனால நடக்கும்போது வெளியில் நடக்கும்போது கேசவா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கான். பிரஜம் சிந்தைய கேசவம், அதுதான் ஆழ்வார் சொல்லிக்க சுவாமி நம்ம ஆழ்வார் வந்து திருவனந்தபுரம் பாசுரத்துல அனந்தபுர நகர் புகுமை நின்றே நடமினோ, இங்கே திருவனந்தபுரத்துக்கு நடங்கோ அப்படின்னு. அப்படியா கிளம்பலாமா அப்படின்னா, அப்படி திடீர்னு நடங்கோன்னா திடீர்னு எப்படி கிளம்பி போக முடியும் அப்படின்னு, அதுக்கு எத்தனையோ தடங்கள்லாம் வராதானா, கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன, கேசவ நாமத்தை சொல்லுவோம், எல்லா தடையும் போயிடும், நீங்க நிர்விக்னா நடந்து போய் திருவாரணம் சிரிக்கலாம் அப்படின்னு. அதனால ஊருக்கு போகும்போது கேசவ நாமத்தை சொல்லணும்னு ஆழ்வார். கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன, கேசவா நாமத்தை சொன்னா எல்லா தடைகளும் அப்படின்னு சாதிக்கும். புஞ்சம் சிந்தைய கோவிந்தம், புஞ்சம்னா ஆகார், ஆகாரம் பண்ணும்போது கோவிந்த நாம ஸ்மரணத்தை பண்ணணும். ஏன்னா கோவிந்தனுடைய அனுகிரகத்தினால்தான் நமக்கு இந்த மாதிரியான ஆகாரங்கள்லாம் விசேஷமா கிடைச்சிது. கோவிந்தங்கிறதுக்கு பல அர்த்தம். ஒரு அர்த்தம் என்ன கேட்டா வேதத்தை கொடுத்தவனு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா பூமி, இந்த பூமியை நமக்கு கொடுத்தவன், இந்த பூமியில தானே நமக்கு ஆகாரங்கள்லாம் கிடைச்சிது. இந்த பூமி, இந்த மண்ணு, இந்த மரங்கள், இந்த சசியங்கள், பயிர்கள் எல்லாத்தையும் பகவான் தான் கொடுத்துருக்கான். கோ அப்படின்னா பூமி, பூமியை மொத்தத்தையும் காப்பாற்றப்பட்டாலே எம்பெருமான் கோவிந்தன் அப்படின்னு பல அர்த்தங்கள் உண்டு. இதுவும் ஒரு அர்த்தம். அப்ப ஆகாரம் வரும்போதே கை கூப்பணும். அவங்க அப்ப கோவிந்த நாம ஸ்மரணத்தை பண்ணிட்டு தான் சாப்பிடணும். ஸ்வபம் சிந்தைய மாதவம், தூங்கும் போது மாதவ ஸ்மரணம் பண்ணணும். மாதவா மாதவன், மாதவனா லக்ஷ்மிபதி, மானா லக்ஷ்மி, தவன்னா பதி, லக்ஷ்மிபதி, லக்ஷ்மிபதியை ஸ்மரிக்கணும். ஏன்னு கேட்டா பிராட்டி எப்படி பெருமாளோட இருக்காரோ அந்த மாதிரி தூங்கும் போது நாமளும் பெருமாளோட இருக்கோம். இதை உபனிஷத் சொல்றது, தூங்கும் போதும் பெருமாளோட கூட தூங்கிட்டு இருக்கோம். நம்ம பெருமாளை அடைச்சு பெருமாள் தான் நம்மளை பார்த்துட்டு இருக்க. அதனால அந்த மாதிரி பெருமாள் ரட்சிக்கிறபடினாலே அந்த மாதவன் அப்படிங்கிற எம்பெருமானை நாம் ஸ்மரிக்கணும். ஏவம் ஏகாகிர சித்தஸ்தம் சம்சிரிதோ மதுசூதனம் ஜன்மா மிருத்யு ஜராகிராகம் சம்சாராம் பஸ்தரிஷ்யசி. இப்படியாக ஏகாகிர சித்தா, ஒரே என்ன காரியம் செஞ்சாலும் நாராயணன் தான், என்ன காரியம் செய்தாலும் விஷ்ணு தான், வேற சிந்தையே கிடையாது அப்படின்னு அப்படியே இருந்துட்டாங்கன்னா, நடக்கும் போதும் தூங்கும் போதும் படுத்துக்கும் போதும் எழுந்துக்கும் போதும் சாப்பிடும் போதும் இல்ல வேற ஏதாவது காரியம் செய்வதும் உட்காரும் போதும் நிமிடும் போதும் எப்பவுமே பகவான் நாம இருந்ததுன்னா அதுதானே யோகம். அப்போ ஜென்ம ஜரா மரணங்கள் எல்லாம் தாண்டி மோட்சத்தையே அடையலாம். ஆனந்த வேண்டியம் புருஷம் புராணம் ஜெகத் விஜாதாரம் அடுத்தம் சரித்திரம் சமாசிதாயே ஹரி மீசிதாரம் ஏதாம் பகவோ நாஸ்தி முக்தி பீஜம் பிக்தி பாஜம். கட்டாய மோட்சத்துக்கு போவார்கள், அவர்கள் திரும்பி சம்சாரத்தில் வரமாட்டார்கள். எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அவர்களுக்கு அபுனராவர்த்தி யோகமாகிற மோட்சம் அவளுக்கு கிடைக்கும். இது ஸ்ரீ விஷ்ணு தர்மே கிரியாயோக பிரவர்த்தி நாம பிரதமோத்யாய. ஆக இப்படியாக கிரியாயோகம்னா என்ன என்பதை அவர் சொன்னார். அடுத்து இந்த கிரியாயோகத்துக்கு ஒரு ஆக்கியானம், ஒரு கதை ஒண்ணு, அம்பரீஷ மகாராஜாவுடைய கதை, அதை 2வது அத்தியாயத்திலே சொல்ல போறார். சௌனக உவாச்ச
श्वेताम् कुरुसार्दूला संवादोय मनोत्तमः अम्बरीशस्य राजर्षेः सहदेवेन சக்ரினா அம்பரீஷ் மகாராஜாவுடைய ஒரு திவ்ய சரித்திரத்தோடு கூட இந்த கிரியாயோகத்தை இன்னும் நன்றாக புரியும்படியாக நமக்கு இரண்டாவதிலே அருளி செய்கிறார் சௌனக மகர்ஷர் சௌனக மகர்ஷி இரண்டாவது அதை நாம் அப்புறம் பார்க்கலாம் தொடர்ந்து கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபூமாய மங்களம்.